கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து தலையில் ரொம்ப பொடுகு மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அது பெரிய பெரிய புண்ணு மாதிரி ஆகி அது தானாக ரத்தம் வந்துகிட்டே இருந்தது. ரொம்ப எரிச்சலாகவும் இருந்தது. தலையை வந்து தலை கூட வார முடியாது. நான் வெளியே யார்ட்டுமே சொல்லவே இல்லை. எப்போ பார்த்தாலும் தலையை சொரிஞ்சிட்டே இருக்கும். நம்ம வெளியே எங்கேயா போனால் கூட எல்லோரும் பார்ப்பாங்களே, ஆனாலும் என்னால் அந்த சொரியாமல் இருக்கவே முடியாது. சொரிஞ்சிட்டே இருக்கணும், ரத்தமும் வேறு வந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி கால் பெருவரலையும் அதே மாதிரி இருந்தது, வெடித்து ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் வந்து நிறைய மாத்திரை மருந்து சாப்பிட்டேன், மருந்து போடுவேன், அது போடும்போது கம்மியாகும், மறுபடியும் அது போடாமல் இருக்கும்போது மறுபடியும் ஜாஸ்தியாக ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி காலையும் தலையிலும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். அப்போ வந்து ப்ரேயர் ஆயில் தேய்ங்க, சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். நான் தலையில் மட்டும் ப்ரேயர் ஆயில் தேய்ச்சேன். அது வந்து எவ்வளோ பரிசுத்தமானது, அந்த எண்ணெயை போய் காலில் தேய்க்கணுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு விட்டுட்டேன். ஆனாலும் தலையில் தேய்ச்சேன், தலையில் சரியாயிடுச்சு. அது மருந்து சாப்பிட்டும் சரியாகல. ஆனால் அந்த நான் யோசிக்கவே இல்லை, ஒரு வாரம் ஆயிடுச்சு எனக்கு சரியாகி. எப்பவுமே தலை வரும் போதெல்லாம் அப்படியே ரத்தமாக வரும். ஒரு வாரமாக அந்த பிரச்சனையும் இல்லை, எரிச்சலும் இல்லை, வலியும் இல்லை, எனக்கு யோசனையே இல்லை. இப்போ நான் வெள்ளிக்கிழமை தான் யோசிக்கிறேன், நமக்கு தலையில் ஒரு பெரிய புண்ணு இருந்தது, ரத்தம் வந்துகிட்டே இருந்தது. இப்போ தலை வரும்போது வலியும் இல்லை, ஒன்றுமே தெரியல. அது விடுதலை கடவுள் எப்பயோ கொடுத்துட்டாரு. ஆனால் நான் வெள்ளிக்கிழமை தான் அது உணர்ந்தேன், பெரிய விடுதலை கொடுத்தாரு. காலில் ஜபேன் எப்படி தேய்க்கிறதுன்ட்டு அப்படியே விட்டுட்டு ஆனால் ரத்தம் வந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் யோசித்தேன், தேவனால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். அது காலோ எந்த ஒரு உறுப்பாக இருந்தாலும் அந்த எண்ணெயை தேய்க்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் காலில் தேய்ச்சேன். 2 நாள் தான் தேய்ச்சேன், சரியாயிடுச்சு. இப்போ கால் நல்லாயிருக்கு. தேவனுக்கு கூடான குடிச்சிட்டு கத்தருக்கு பர்சன் சூத்திரம். உங்கள் அனைவரையும் பார்க்க ஆண்டவர் கிருபை செய்ததுக்காக கத்தருக்கு சூத்திரம் சொல்கிறேன். கடந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து எனக்கு வேலை இல்லாமல் இருந்தது. சில பிஸ்னஸ்லாம் பண்ணி பார்த்தேன், கார் எடுத்து ஓட்டி பார்த்தேன், எல்லாத்துலேயும் லாஸு. ஸோ அப்புறம் பாஸ்டர்ட்டு இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். அவர் திடீர்னு ஒரு மாதத்தை குறிப்பிட்டு ஏப்ரல் மாதத்தில் நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னாரு. பட் எல்லாம் நிராகரிதான், எல்லாமே லாஸு, கார் ஓட்டி காரும் ஒன்றும் அவ்வளோ வருமானம் இல்லை. ஸோ காரையும் கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதம் அப்படியே தை பண்ணிட்டு ட்ரை பண்ணிவிட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் பிஸ்னஸ் ஐடியா இல்லை, பட் ஏதாவது பண்ணணும். பட் இவர் ஏப்ரல் மாதம் உனக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டாரு. பட் என் மனைவிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்ன பண்ணமோ தெரியல, அவர் ஏப்ரல் மாதம் சொல்கிறாரு, பட் இன்னும் ஒரு 4-5 மாதம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு. வேலைக்கும் இன்னொரு வாட்டி டிரைவருக்கும் நான் சொல்லிட்டேன், நான் ஐடியில் டிஎல்எஃப்ல ஓட்டிகிட்டு இருந்தேன் என் லைக்காவுக்கு. ஸோ அவங்கள்ட்டையும் நான் வண்டி நான் மே மாதம் எடுத்து வண்டி ஓட்டுறேன், மார்ச் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வண்டி எடுத்து ஓட்டுறேன் வேறு சொல்லியும் வச்சிட்டேன். பட் 2 மாதம் வெயிட் பண்ணிவிட்டு இருந்தேன், சரி ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு. பிப்ரவரி மாதம் டக்குன்னு ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஐடியா கிடச்சிது. சரி இறங்கலான்னு பார்த்தா அது பட்ஜெட்டே ஸ்டார்டிங் மிஷின் ரேட்டே வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு. பட் ப்ராஜெக்ட் எல்லாம் போட்டோம்னா 1 கோடி ரூபாய்க்கு பிறந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் 1 கோடி ரூபாய்க்கு அந்தளவுக்கு நம்மளால் முடியாதுன்ட்டு ஃப்ரெண்டு நானும் பேக் வாங்கிட்டோம். வாங்கினாலும் முடியல. பட் 2வது வாட்டி அப்படியே இந்த யூடியூப்பில் அப்படியே சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் மாட்டுச்சு. நாங்கள் 1 கோடி ரூபாய்க்கு பிளான் பண்ணது வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இது சொன்ன மாதிரியே ஏப்ரல் மாதம் 2வது தேதி அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு கிருபை செஞ்சார் ஆண்டவர். ஏப்ரல் மாதம் ஒன்றாவது இடத்துக்குரிய இடத்துக்கும் நாங்கள் அட்வான்ஸ் பண்ணோம். சின்ன இடமாக எதிர்பார்த்தோம், பட் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிடச்சிச்சு, 25000 ரூபாய் வாடகை. அவர் கிருபையாக நடத்தினார். இப்போ ஜூன் மாதம் 6வது தேதி அந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கும் மிஷினும் வந்துடுச்சு, மிஷின் தொடங்குறதுக்கும் கிருபை செஞ்சிட்டார் கடவுள். கண்டவருக்கு கூடான குறி சோத்திரம். உம்மையப்பான்னு கூப்பிடத்தான் உம்மையப்பான்னு கூப்பிடவா, உம்மையம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மையம்மான்னு கூப்பிடுவேன். கரங்களை தட்டி சொல்லுவோமா? அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மையம்மான்னு கூப்பிடுவே, உம்மையப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையப்பான்னு கூப்பிடவா. கரங்களை திரட்டி உம்மை, உம்மையம்மான்னு கூப்பிடவா. கரங்களை தட்டி சொல்லுவோமா? அநேக நேரங்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது, துயரத்தில் இருக்கும் பொழுதும் தாய் தன் கருவில் எப்படி சுமப்பாளோ கர்த்தர் அதே போல் நம்மளை சுமந்த அந்த நாட்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். அநேக நேரங்கள் ஒன்றுமில்லாத நேரத்திலும் கர்த்தர் உங்களை சூழ்ந்து பாதுகாத்த தேவனாக இருக்கிற ரமேன். அநேக நேரங்களில் அவர் நம்ம தோளில் சுமந்து அவர் தேற்றுவதை பார்த்தார்.
அநேக தகப்பனார் நம்ம இழந்து போன அநேக தகப்பனார் அந்த பாசத்தை காண முடியும். இயேசுவேன்னு சொல்லி கரங்களை தட்டி கரங்களை தட்டி போதாது, இன்னும் இன்னும் கருவில் என்னை சுமந்ததை பார்த்த உம்மை அம்மானு சொல்லணும். கரங்களை தட்டி தோளில் என்னை சுமந்ததை பார்த்த உம்மை அப்பானு சொல்லணும். கரங்களை தட்டி கருவில் என்னை சுமந்ததை பார்த்த உம்மை அம்மானு சொல்லணும். தோளில் என்னை சுமந்ததை ஒரு நிமிஷம் அப்படியே நினைச்சு சொல்லணும். என்னை கொஞ்சுவது கொஞ்சுவதை பார்த்த உம்மை அம்மானு சொல்லணும். கரங்களை தட்டி என்னை ஆற்றுவது தேற்றுவதை பார்த்த உம்மை அப்பானு சொல்லணும். கரங்களை தட்டி என்னை கொஞ்சுவது கொஞ்சுவதை பார்த்த கரங்களை தட்டி அப்பா என்னை ஆற்றுவது தேற்றுவதை கரங்களை தட்டி சொல்லணும். அப்பானு கூப்பிடுவே உம்மை அம்மானு கூப்பிடுவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சகோதரிய அநேக நேரம் உனக்கு உறவு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்க உம்மை அப்பானு கூப்பிடத்தான் உம்மை அப்பானு கூப்பிட வரங்களை தட்டி உம்மை அம்மானு கூப்பிடத்தான் உம்மை அம்மானு கூப்பிடவா வீட்டு ஒரு வாட்டி உம்மை அப்பானு கூப்பிடத்தான் கரங்களை தட்டி அநேக நேரம் உங்க ஆதி தகப்பன் இறந்திருக்கலாம், உங்க கூட இருந்த தகப்பன் போல ஸ்தானத்தில் இருந்தவர்கள் அநேகம் உங்க வீட்டு பிரிந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு துணையா இருக்க, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் உனக்கு எதிர்ப்பா இருக்கலாம், நீ நம்பினவர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம். கண்ணீரை துடைக்கிறது. இந்த உலகத்தில் யாரும் இல்லை உன் குறைகளையும் உன் தேவைகளையும் கேட்கறதற்கு இருப்பாங்க, தவிர பதில் கொடுக்கிறது யாரும் இல்லை. கர்த்தரே உன் கண்ணீரை துடைக்கிறவரா இருக்கிறார், கர்த்தரே உனக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி இயேசுவே என் கண்ணீரை துடைக்கிற தேவ நீராண்டவர, என் கண்ணீரை துடைக்கிற தேவ நீராண்டவர அப்பான்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி கரங்களை தட்டுவோமா. கண்ணீரை துடைப்பதை பார்த்தாம் அம்மானு சொல்லணும். கரங்களை தட்டி விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தாம் உம்மை அப்பானு சொல்லணும். கரங்களை தட்டி சொல்லுவோமாம். என் கண்ணீரை துடைப்பதை பார்த்தாம் உம்மை அம்மானு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்ப உன்னை விசாரிக்க ஒருத்தர் உண்டு சொல்லணும். என்னை பார்த்த உம்மை அம்மானு சொல்லணும். உங்க இறக்கம் உங்க இறக்கத்தை உருக்கத்தை உண்மை விட இந்த உலகத்தில் இறக்க முடியாது. யாருமே ஆண்டவர கரங்களை தட்டி ஏ ஒருவர் உண்டு தாங்குவதை பார்த்த அவர் உள்ளங்கையில் உன்னை ஏந்தி கொண்டிருக்கிறார். உங்க இரக்கத்தை ஒரு கத்தை பார்த்தா கரங்களை தட்டி சொல்லணும். அப்பானு கூப்பிடுவே சொல்லுவோமா. உம்மை அப்பானு கூப்பிடுவே கரங்களை தட்டி கூப்பிடுவே மீண்டும் ஒரு வாட்டி உம்மை உம்மை அப்பானு கூப்பிடுவே வாய்களை திறந்து கூட்டு பாருங்களேன். உம்மை அப்பானு கூப்பிடத்தான் உங்க பலவீனத்தை
கர்த்தர் பலனாய் மாற்ற போகிறார். இனி சொர்ந்து போக வேண்டாம். நீ அநாத உன்னை சூழ்ந்து ஒரு சமூகம் இருக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுவோமா? அவரே தாயும் தகப்பனா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் உன் அருகில் என்று கொண்டிருக்கிறார். அவர் நிற்பதை உணர முடியும். அவர் நிற்பதை உணர முடியும். வலது கை தூக்க முடியாதபடி வலது கைகளில் போடப்பட்ட தடைகளை கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கைத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு. இயேசுவ விடுதலை நாயகனு யாரோ ஒரு சகோதரிக்கு தலை உச்சந்தலையில பாறாங்களை தூக்கி வைத்தது போல் ஒரு வழி. அந்த பாரத்தை கர்த்தர் சுமக்கிறார். இந்த நாள் நான் உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தை வரும்பொழுது உன் தலையில் இருக்கிற அந்த பாரங்களை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். உன் பிரச்சனை இனி உன்னது அல்ல, அது என்னோட பிரச்சனை. உன் சமூகத்தை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா இயேசுவே. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் உள்ளத்தின் ஆரத்திலிருந்து கூப்பிடுங்களேன். உம்மை அம்மான்னு கூப்பிடவா உடம்பெல்லாம் வலி, உடம்ப கட்டி வச்சது போல இருக்கு. சகோதரி, கர்த்தர் உன் வல்லமை உன தொட்டு கொண்டிருக்கு. அவருடைய பலத்த கரமுனை தொட்டு கொண்டிருக்கு. உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா. கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்களேன். உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே. சொல்லுவோமா? அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடத்தானாசே, உம்மை அப்பானு. இந்த பாக்கியம் இந்த உலகத்துல யாருக்கு மேல் இந்த வார்த்தை எங்களோடு சேர்ந்து துதித்து கொண்டிருக்கும் பொழுது அநேக தேவ தூதர்களோடு நம்ம துதிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். இங்க அநேக சேனைகள் நம்மளோடு சேர்ந்து துதித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் துதிக்கும் பொழுது அந்த அமைய மகிமையை பார்க்க முடியும். ஆவியின் கண்கள் திறக்கப்படும். சகோதரியே, ஆதியில என் மீது வைத்திருக்க அன்பை நீ விட்டு. சகோதரனே, குடும்பத்தில் ஒரு வாழ்க்கை, வேலைஸ்தனத்தில் ஒரு வாழ்க்கை, உன் வாழ்க்கை யாருக்கும் நிம்மதி இல்லாதபடி இருக்கும், எங்கேயும் உண்மை இல்லாதபடி இருக்கு. ஆனால் உன்னை சூழ்ந்தவர்கள் உன்னை நம்பிக்கொண்டிருக்கான். கர்த்தர் உன்னை கொண்டு அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் வார்த்தை வரும்பொழுது உன் ஷோல்டர் இடது பலவீனம் உண்டு. சகோதரனே, உன் இடது பலவீனம் உண்டு. கர்த்தர் அதை மாற்றினவராக அநேக குழப்பங்கள் செய்வது அறியாதபடி உன் வாழ் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற என் சமூகத்தில் வந்து காத்து உன்னை நான் பலப்படுத்துவேன் சொல்லுகிற சொல்லுங்க. கத்த சொல்லுகிற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று பேசுகிறார். திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கத்த தகப்பனார் தினத்தோடு உங்களை வழிநடத்த போகிறார். வரலையே சொல்லுமே, ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். யோபு 1:10 படிங்க. நீர் அவனையும், நீர் அவனையும், அவன் வீட்டையும், அவன் வீட்டையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், நீர் அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அலையிலே சொல்லுமே, இங்க குடும்பத்துல யாருக்கு மரியாதை உண்டுனா பெண்களுக்கு மட்டும் மரியாதை. 10 சுமந்து பெத்த, ஆனா ஆண்கள் பேச மாட்டாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுமே, செய்து காட்டுகிறவளா இருப்பாங்க. நம்ம பேசி பேசி பேசி
நான் இதெல்லாம் செய்கிறேன் இதெல்லாம் செய்கிறேன் இதெல்லாம் செய்கிறேன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஆண்கள் குடும்பத் தலைவர்கள் தகப்பன்மார்கள் சொல்கிறதில்லை. ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்தால் தெரியும், ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை, இருக்கிற துக்கத்தை தன் இருதயத்துக்குள்ளே இறுக்கி வைத்து கொண்டு நல்லதை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க, இல்லை சில விஷயம் மட்டும் சொல்லுவாங்க, சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள மாட்டாங்க. அதனால தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக் யாருக்கு வருது? ஆண்கள். ஏன் சொல்லுங்கள்? உங்களை சமாளிக்கிறோம்ல. பெண்கள் இந்த உலகத்தில் பலவீன பாண்டம், ஆண்கள் எப்படி பலன் உள்ளவர்கள். ஒரு அளவிலேயே சொல்லுமே, இன்றைக்கி ஆண்களை பெருமையாக சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. கத்தர் ஆண்களுக்கு இந்த உலகத்தின் திறவுகளை கத்தர் கொடுத்துருக்கிறார். சில பேருக்கு குடும்பத்தை ஆளுகிற வரத்தை கொடுத்துருக்கிறார், சில பேருக்கு ஆஃபீஸை நடத்த வரத்தை கொடுத்துருக்கார், சில பேர் தேசத்தை ஆளுவதற்கு வரத்தை கொடுத்துருக்கிறார். ராமே சொல்லுவோமே, ஒரு ராமேன் சொல்லுவோமே. எங்கே குடும்பத்தில் அந்த ஆண்கள் வருமானமோ ஆண்கள் தலைத்துக்களையோ அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. என்ன தான் பெண்கள் சம்பாதிச்சாலும் சரி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற தகப்பன்மார்கள் சம்பாதிச்சாதான் அது ஆசீர்வாதம். ஒரு ஆமேன் சொல்லுமே. கரங்களை தட்டி, ஒரு குடும்பத்தில் சண்டை சமாதானம் இதெல்லாம் சமாதான குறைச்சல் சண்டை வந்துனே இருக்குது, வருமான குறைச்சல் குடும்பத்தில் அந்த பிரச்சனை இருக்குன்னா பார்த்தீங்கன்னா தலை எங்கேயோ பிரச்சனையில் இருக்கும். யார் தலை? குடும்பத் தலைவர். ஒரு ஆளிலே சொல்லுமே, குடும்பத் தலைவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய கரம் அந்த குடும்பத்தை விட்டு எங்கேயோ ஒரு பக்கம் என்ன இருக்குது, வேலி உடஞ்சிருக்கு, வேலியில் என்ன இருக்குது, லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த குடும்பத் தலைவர் இந்த குடும்பத்தில் சரியில்லைன்னா அந்த குடும்பம் கடைசி வரையும் அந்த எந்திரிச்சு நிற்க முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் குடும்பத் தலைவர் முக்கியம். எடுத்து வாசிப்போம் மீண்டும் அந்த வசனத்தை, 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். ஆமென். ஒரு அலையிலேயே சொல்லுமே, நீங்க யோபு கிட்ட தேவன் என்ன பண்ணியிருக்காரான், அவன் அவன் குடும்பம், அவன் வேலைஸ்தனம், அவன் வியாபாரம், அவன் தேசத்தை முழுமையாக, அவன் எங்கெங்க சந்தோஷம் இருக்கிறோமோ எல்லா இடத்துலையும் நீ பாதுகாப்பாக வைத்திருக்கிறீர் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறான், தேவன்கிட்ட சொல்கிறான். தேவன் கேட்குறாரு பிசாசை பார்த்து, என் பிள்ளைய பார்த்துறியா அப்படின்னு. நீங்கள் அவன் கையை மட்டும் எடுத்து பாருங்கள், அவன் மேலே நான் பார்த்துக்கிறேன். தேவன் சொன்னார், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் உயிர் மட்டும் எடுக்கக்கூடாது. பிசாசு எல்லாத்தையும் ஆட்டம் கொடுத்தான், கடைசி அவன்கிட்ட இருக்கிற தந்தத்தை யூஸ் பண்ணான். என்ன தந்திரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏவாளை எப்படி பயன்படுத்தினானோ அதே போல் யோபோடு மனைவி மூலமாக பேச ஆரம்பிக்கிறான். ராமேன் சொல்லுவோமே, ஆதி முதற் கொண்டு இதுவரையும் பெண்களை என்ன பண்ணி கொண்டிருக்கான், பலவீன பாண்டமாக இருக்கிறாங்க. இது வேதம் சொல்லுது. ஏன் ஆதாமை முதலாவது அவன் சத்ரு சோதிச்சிருக்கலாமே, ஏன் சோதிக்கல? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. உங்களுக்கு இருக்கிற பலன் என்ன என்று தெரியாதபடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணியாச்சு, ஏதோ ஒரு வாழ்க்கை ஓடுறோண்ட இல்லை. உங்களை கத்தர் இந்த உலகத்தை ஆளும்படியாக இந்த கரத்தை உங்களுக்கு கையில் கொடுத்துருக்காரு. ஒரு அலையிலேயே சொல்லுமே, கல்யாண மாணவர்கள் இனி கல்யாண மாணவ போறவர்கள் ஒவ்வொருத்தர் மத்தியிலும் கத்தர் உங்களை இந்த தேசத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் விசேஷமானவர்கள். இருக்கிற ஜனத்தை காட்டிலும் இருக்கிற படைப்புகளுக்கு காட்டிலும் ஆண்கள் விசேஷமானவர்கள். ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. எடுத்து படிங்க எபிரேயர் 12:9. இது ஒவ்வொரு தகப்பனாருக்கும் கத்தர் பேசுகிற வார்த்தை. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாய் ஆவிகளின் பிதாவுக்கு அமேன். ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒன்னு மாம்சத்தின் தகப்பன், இந்த உலகத்துல பிறக்கிற தாய் தகப்பன், இன்னொன்னு ஆவிக்குரிய தகப்பன் தான் நம்ம தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கத்தர் மகிமை செலுத்துமா. நம்ம உலகத்தில் இருக்கிற தகப்பனுக்கு பயப்படுறதை காட்டிலும் ஆவிக்குரிய தகப்பனுக்கு நம்ம பயப்படணும். ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. சில கணவன் மன்ன வீட்டுக்கு வந்தால் உருன்னுப்பாங்க, அப்படியே எங்கே பெரிய வேலையில் அங்கே திட்டு வாங்கிட்டு வந்துருப்பார். வேலையில் நீ ஒன்றுமே வேலைக்கு ஆக மாட்டேப்பா, நாலுலேருந்து வேலைக்கு வந்து திட்டு அனுப்பிச்சி விட்டுருப்பார். அவர் இங்கே வீட்டுக்கு வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தோடனே தண்ணி வந்துடணும், வீட்டுக்குள்ளே வந்தோடனே தண்ணி வந்துடணும். அடி அடி பார்ப்பார் ஏதாவது கேட்க, அந்த என்ன அந்த ஆளுக அதில் நீங்கள் பெருமை கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஆவிக்குள்ளே பயப்படணும். ஒரு அலையிலேயே சொல்லுமே, தேவ ஆவியானவருக்கு பயப்படணும். உங்களுக்கு கொடுத்த
கொடுத்த அந்த கட்டளைகளை நீங்க நிறைவேற்ற வேணும். ஒவ்வொரு ஆண்களுக்கு கொடுக்கிற கட்டளை என்ன? உங்களுக்காய் எதை கொடுத்திருக்காரு கர்த்தர், அதை திறன்பட வழி நடத்துவது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. உங்க நடத்தை நிமித்தமுமா தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கர்த்தர் இந்த தகப்பனார் தினத்துக்கு குறித்து கர்த்தர் சொல்ற காரியம், ஆவியானவருக்கு பயப்படணும். நீங்க நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எந்த இவ்வளவு வேணாம், இவங்க வேணாம், எந்த சொந்த வேணாம், நம்ம ஜபமா இருப்போம். இல்லை, தேவனுக்கு பயப்படணும். உன் கடமையை செய்யணும். உனக்கு சகோதரன் சகோதரி இருந்தா அவங்களுக்கு கஷ்டப்பட்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உன் பிள்ளைகள் இருக்கணும், பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உன் தாய் தகப்பன் கஷ்டப்பட்டா ஹெல்ப் பண்ணணும். இதுதான் கர்த்த சொல்ற நீதி. ராமன் சொல்லுவேன். எடுத்து படிங்க சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் ஆமென். காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்க உங்க குடும்பத்தை நீங்க காக்கலன்னா வேற யாரு காப்பாத்துவா? உங்க பிள்ளைகளை நீங்க பாத்துக்கலன்னா, உங்க மனைவியை நீங்க பாத்துக்கலன்னா வேற யாரு பாதுகாப்பா? நம்ம மட்டும் கர்த்தர் நம்மளை பாத்துக்கணும், கர்த்தர் நம்மளை வேலை எடுக்கணும் பாக்குறோம். ஆனா நம்ம தகப்பனார இருக்கிற நம்ம நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது செய்யறோமா? நான் சம்பாரிச்சு கொடுத்துட்டேன் போதும், என் கடமை முடிஞ்சிச்சு. இல்ல, உன் பிள்ளை அழுகுதா சிரிக்குதா? உன் பிள்ளைக்கு என்ன தேவை? இது ஒவ்வொன்றும் நீ அறிந்து அதன்படி நடக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நான் சம்பாரிச்சு கொடுத்துட்டேன், என்னால் அவ்வளோதான் முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது தகப்பனாருக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. எபிரேயர் 12:7. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் இருக்கும். இந்த கஷ்டமாக இருக்க டைமில் எவன் கூட அப்பா இருந்தால் நல்லா இருக்குமே. ஒவ்வொரு டைம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். கண்டிஷன் வளர்ப்பது. இன்றைக்கி பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், இல்லை சும்மா பார்த்தா பிள்ளையை அடிச்சினே இருக்கிற திட்டினே இருக்கான்னு மனைவி மாறில, நீங்கள் உங்கள் தகப்பனாரை நீங்கள் கோபம் கொண்டுக்கலாம். பிரச்சனை வரும்போது உடனே கண்டிஷன் பண்ணணும். அதை ரெண்டு நாள் தள்ள போட்டிங்க அந்த பிரச்சனை பெருசாக வெடிக்கும். ராமன் சொல்லுவோமே. செல்லமாக பெற்ற பிள்ளைக்கு இதை தரமாட்டேன், இது போதும், இது அவ்வளோதான் சொல்லி வளர்க்குறீங்களா? இல்லை, எல்லாமே கொடுக்குறோம். நம்ம கேட்குறத ஏன் கேட்டேன்னு சொல்லுவீங்களா? நான் அனுபவிக்கலை, என் பிள்ளைங்க அனுபவிக்கட்டும். இன்றைக்கி நீ உலகத்தில் இல்லைன்னு சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்தாதான் அது தானாக ஓடும் பொழுது காதுகளை கேட்கும் போதெல்லாம் வேலை செஞ்சால் தான் வருமானமா, இதுவா இல்லையா, இது இல்லையா, அது புதுசாக கேட்கும் பொழுது அந்த பிள்ளையால் ஓட முடியாது. உன் பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்லி கொடு, அடித்து வளங்க. செல்ல பிள்ளை பொண்ணு பெற்றிருக்கோம், அடிக்கலாமா? பொண்ணுங்களை தான் நல்லா அடிக்கணும். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்குறவங்க. ஒரு ஆமேன் சொல்லுவேமே. உண்மை அதுதான், கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைங்க உங்கள் பெற்றோரை இன்றைக்கி நீங்கள் வில்லன்னா நினைக்கலாம். எங்கள் அப்பா ஒன்றும் செய்யலை எனக்கு, எங்கள் அப்பா எதுக்கு செய்தார், எங்கள் அப்பாவே இல்லைனா கூட நான் வாழ்ந்துருவேன். இல்லை, மனைவிமார்களே, உங்கள் கணவன் உன்னோடு இருக்கிறவரை தான் மரியாதை. என் கணவனே இல்லாமல் நான் ஜாலியாக இருந்துடலாம், பிற நிம்மதியாக இருந்துடலாம். இல்லை, கர்த்தர் உனக்காய் கொடுத்த புருஷனை என்ன பண்ணு, நேசிக்க கற்றுக்கணும். அவர் கஷ்டமோ நஷ்டமோ கடைசியாக நான் வாழணும் அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கி நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிறேன். கர்த்தர் பெரியவர். ஒவ்வொரு பிள்ளைகளும் சரி, ஒவ்வொரு மனைவிமார்களும் சரி, உங்கள் தகப்பனாரை கனம் பண்ணும்படியாக நீங்கள் தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைய தகப்பனார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும். நம்ம சொல்கிறோம், ஐயா இருந்தாலும் மோசம், அவன் குடிகாரன், அவன் சரியில்லை, அவன் அப்படி தான் கத்தினே இருப்பான், நீ போ நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்லினா அதே பிரச்சனை ஒன்று அந்த பிள்ளை வந்து தாக்க ஆரம்பிக்கும். என்ன செய்தாலும் சரி, அவர் அப்பா அவர் அண்ணன், நீ மரியாதை கொடுத்து தான் ஆகணும். தப்பே சொன்னாலும் சரி, நீ அக்செப்ட் பண்ணிட்டு போ, தப்பு இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இதை சொல்லி கொடுக்க இன்றைக்கி கற்றுக்குங்க. கரங்களை தட்டி கத்திரமே செலுத்துமா. ஒரு சகோதரன் அவங்க அப்பா படிக்கு போனதுலேருந்து வெளியே போனதுலேருந்து நை 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 இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் பல ரூல்ஸ் போட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுவார், டைம் டேபிள் வச்சுருவார், இத்தனை மணிக்கு எந்திரிக்க இத்தனை மணிக்கு வந்திருக்கணும். அவனுக்கு தூங்கி அனுப்பிச்சுன்னு யாரும் அவனுக்கு வில்லன்னு கேட்டால் அவங்க அப்பா. இந்த பிள்ளை இப்படியே கடந்து வரும்போது கல்யாணம் அம்மன் அப்பா தப்பிச்சேன்னா சொல்லி தனி கொடுத்துன்னு ஓடி போயிட்டான். வருவான் சம்பாரிச்சுட்டு அவங்க அம்மாவை மட்டும் கவனிச்சுட்டு அவங்க அப்பா இருந்தால் ஓடி போயிடுவார். அதே மாதிரி அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே இருந்துருந்தாருன்னா பையன் வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, எங்கள் பையன் வர கொஞ்சம் வெளியே போங்க. யாருக்கு மரியாதை இல்லை,
எப்படி கொஞ்சம் காலக்கட்டம் வரும், அவங்க அப்பாவுக்கு ஒரு 50 வயசு ஆகுது, திடீர்னு சீரியஸ் ஆகிறாரு, ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் ஆகிறாங்க, ஃபோன் வருது, ஏய் அப்பா அது மாதிரி சீரியஸ் அந்தாலும் சேர்த்து போட்டோம், நீயாவது என்ன பண்ணு, இனிமேல் நல்லா இரு அப்படின்றார். இல்லைடா இருந்தாலும் இருந்தாலும் அப்பாடா அவர் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா, வாடா ஹாஸ்பிட்டலில் போகணும், நான் வர முடியாதுன்ட்டேன். உங்கள் அந்த பையனோட மனைவி சொல்லுது, எங்க போங்க போய் அப்பாவை போய் கடைசியாக என்ன பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணக்கூட, நீங்கள் பேச வேணாம் அட்மிட் பண்ணுங்கண்ணே, சரி சொல்லி ஒரு முடிஞ்சு மரியாதை போகிறதுக்குலாம் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஐசியூவில் இருக்கார் உள்ளே, ஏதோ அவங்க அம்மாவும் டாக்டர் அதை பேசின்னு இருக்காங்க. இவர் உள்ளே என்ட்ரா போகும் சரி டாக்டர் பேசுகிறான்னு சொல்லுவோம், என்ன தான் பேசுகிறான்னு வெளியே எனக்கு இந்த ஆள் பற்றி நான் போட்டோ சாப்பிட்டோன்னு. அப்போ டாக்டர் கேட்குறாரு, இவருக்கு 2 கிட்னி இருக்கு, நம்ம 1 கிட்னி தான் இருக்குது, 1 கிட்னி இல்லையே எப்படி போச்சு, அதனால தான் இன்றைக்கி சாவை கிடக்கிறாரு. இல்லை டாக்டர், சின்னதில் பிறக்கும் பொழுது என் பிள்ளைக்கு 1 கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அந்த ஆண் பிள்ளைன்னு சந்தோஷமாக தமிழை எடுத்து பேத்தாங்க, அந்த குழந்தை செத்துருன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் இவர் தன் கிட்னியை கொடுத்து இத்தனை வருஷமாய், அதனால தான் அந்த கிட்னி இல்லாதனால தான் அந்த பிள்ளை ஒரு பக்கம் இங்கே போகாத நோயாளி பிள்ளைன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வளர்த்தாரு, இன்றைக்கி அவரே ஜீவனோட போகிறாரு. இந்த பிள்ளைக்கு அப்போ தான் தெரியுது இத்தனை நாள் இவன் வாழ்ந்ததுக்கு காரணம் யார், தகப்பனாருன்ட்டு. ஓடி போகிறான், அப்பா கிட்ட கதறி அழலான்னு சொல்லி போகும்பொழுது அவங்க அப்பா உயிர் விடுறாரு, இறந்து போகிறாரு. அவன் வாழ்க்கை அன்னியிலேருந்து நரகம் போல ஆரம்பிச்சு. கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னுமேட்டு, இது உலக தகப்பனார், பாவிக்குரிய தகப்பனார், தேவாதி தேவன், அவர் வார்த்தையை கீழ்ப்படி ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய அன்பு மகா பெரியது, எந்த நிலையிலும் அவர் அன்பு மாறாத அன்பு. இந்த நிமிஷமே நீ எனக்கு அப்பான்னு சொல்லிப்பாரு, இந்த உலக தகப்பனார் கூட நம்மளை வெறுத்து போகலாம், ஆனால் வெறுக்காத ஒரு தகப்பனார் இன்னைக்கு பரலோகத்தில் நின்று கொண்டிருக்கார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வன் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிற அவரை அப்பான்னு கூப்பிடும் பொழுது கர்த்தர் உனக்கு யாவையும் செய்தது, தனக்கு உண்டான எல்லாவற்றையும், உன் இருதயம் கெட்டு போச்சா தன் இருதயத்தை கொடுக்கறது ரெடியாக இருக்காரு, உன் கரங்கள் கெட்டு போச்சா தன் கரத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்காரு. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாரும் அதை செய்ய மாட்டாங்க. இதனால் ஒப்புரவாங்க, தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு கர்த்தர் 2 பேருக்குள்ளையும் கர்த்தர் குடும்பம் கொடுத்து கொடுக்கார். அந்த குடும்பத்தின் அழகை நீங்கள் ருசி பார்க்கவும் அதை பாதுகாக்கவும் கர்த்தர் உங்களை படைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. யோபு 1:10, அன்றியும் நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி, ஆமென், ஆமென், உன்னுடைய கையின் கிரியையில கையில உயர்த்துங்கள, உங்க கைகளின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். தகப்பனார்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய செய்யணும், ஆவியானவருக்கு பயப்படணும், மனைவியானவள் குடும்பத்தை கட்டி காக்கணும், பிள்ளையானவங்க நம்ம பெற்றோருக்கு பயந்து நடக்கணும். இது நடக்கும் பொழுது கர்த்தரன் குடும்பத்தை வேலையடைத்தவராக இருக்க கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்தணும். இதுல எதை யாராவது ஒருத்தர் பிசுறு தட்டினாலும் சரி, கொஞ்சம் விலைக்கு போனாலும் சரி, கர்த்தரோட வேலி உங்களை விட்டு என்ன பண்ணியிருக்கு, அகன்று போனதாக இருக்கு. எந்த இடத்துல உங்கள் வேலி கடைந்துட்டு போயிருக்குன்னு பாருங்கள், எந்த இடத்துல உங்கள் வேலியில் கேப் இருக்குன்னு பாருங்கள், எந்த இடத்துல லீக்காக இருக்குன்னு பாருங்கள், அது உங்கள் இருதயத்துக்கு தெரியும். கர்த்தர் என்னோடு பேசியிருப்பார் இன்றைக்கி, உங்கள் ஒவ்வொருத்தரோட கர்த்தர் பேசியிருப்பார். எல்லாம் எந்திரிச்சேன் என்று, மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அது பனி போல உருகிட செய்பவரே சொல்லுவோமா, ஆமென், சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, கண்களை மூடி உள்ளங்கையில் பொரிந்தென்னை, இந்த உலகத்தில் யார் உன்னை பிரிந்தாலும் சரி காப்பவரே, உள்ளங்கையில் பொரிந்தென்னை நினைப்பவரே, நீ போதும் நீ போதும் என் வாழ்விலே, கேப்போமா எல்லாம் சேர்ந்து, போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அது பனி போல உருகிற
கர்த்தருடைய கரம் தொட்டு கொண்டு கரம் உனக்கு தொட்டு கொண்டிருக்கிறேன். கண்மணி போல் என்னை காப்பவரே, உன்னை உள்ளங்கள் உள்ளங்கையில் பொழுதென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொழுதென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா சொல்லுவோம். அப்பா நீர் போதும் என்று சொல்லுங்க. ஏதாவது உங்க வாழ்க்கையில குறைப்பட்டிருந்தது, கத்தர் இந்த உலகத்தின் திறவுகளை உங்க கையில கொடுத்திருக்க, கத்தர் இந்த உலகத்தின் மகிமை உங்க கையில கொடுத்திருக்கிறார். சகோதரின் சகோதரி, நீ சோர்ந்து போகாத, நீ தோற்று போன ஜாதி அல்ல, எழும்பி பிரகாசிக்கிற ஜனமாய் ஜாதியை கர்த்தர் உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்க. உங்க குடும்பத்துக்குள்ள எந்த இடத்துல விரிசல் இருக்கு, கர்த்தர் போடப்பட்ட வேலில் எந்த பக்கம் விரிசல் இருக்கு, கர்த்தர் சொல்லுகிறார் அவனுக்கு உண்டான யாவையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்க சைடுல எந்த பக்கம் ஆசீர்வாதம் குறைவா இருக்கு, பிள்ளைங்க பத்திலையா, வியாபாரத்திலையா, மனைவி பக்கத்திலையா, கணவன் இடத்திலையா, எந்த இடத்துல உன் சமாதானம் குறைபட்டிருக்கு, ஒப்புருவாக இன்னைக்கு நீங்க திருந்தலைன்னா உங்க தேசத்தை திருத்த முடியாது, உங்க பிள்ளைகளை திருத்த முடியாது. மனைவியானப்பட்ட கொஞ்சம் திருந்த ஆரம்பிங்க, கணவனானப்பட்ட கொஞ்சம் திருந்த ஆரம்பிங்க, பிள்ளையானப்பட்ட கொஞ்சம் திருந்த ஆரம்பிங்க, அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுங்க. அம்மே சொல்லுங்களேன், மகிமை இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கு. உங்க பாவத்தை இந்த நாள் விட்டு போடும்பொழுது, உங்க பிடிவாதத்தை இந்த நாள் விடும் பொழுது, உங்க கடமையை மட்டும் நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் அந்த ஆசீர்வாதம் உங்கள் சூழ்ந்து, உங்க பிள்ளைகளை சூழ்ந்து, உங்க வியாபாரத்தை சூழ்ந்து, உங்க இடத்தை சூழ்ந்து, உங்க சமூகத்தை சூழ்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. சகோதரனே, வேலை இல்லாதபடி நீ நின்று கொண்டிருக்கிறாய், வருமானத்துல யார் கையோ ஏந்து நிற்க முடியாது நின்று கொண்டிருக்கிறாய். கர்த்தர் வல்லமையனை தொட்டுக் கொண்டிருக்க, இழந்து போன ஸ்தானத்தை நான் மீண்டும் தருவேன் கர்த்தர் சொல்லுகிறார். இழந்து போன மகிமையின் கர்த்தர் உன்னை கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சமூகத்துல வந்து காத்திரு, உன் குடும்பத்தை நான் உயர்த்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார்.